அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கியதை எதிர்த்த சசிகலா வழக்கு தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கியதை எதிர்த்த சசிகலா வழக்கில் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இரண்டாயிரத்தி பதினேழில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டமானது சட்ட விதிகளின்படி கூட்டப்படவில்லை என்று கூறப்பட்டிருக்கிறது. அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கியதை எதிர்த்து சசிகலா வழக்கில் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். இந்த வழக்கு குறித்தான விவரங்கள். அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளராக சசிகலா மற்றும் துணை பொதுச் செயலாளராக டி டி தினகரன் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அதன் பிறகு நடைபெற்ற அதிமுக பொதுக்குழுவில் சசிகலா மற்றும் தினகரன் ஆகியோர் பதவிகளில் இருந்து நீக்கம் செய்தும் கட்சி ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகளை உருவாக்கியும் 2017 ஆண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த நிலையில் தனது நீக்கத்தை எதிர்த்து சசிகலா தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உயர் நீதிமன்றம் சசிகலாவினுடைய மனுவை நிராகரித்து உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து சசிகலா சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடாமல் செய்யப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் மற்றும் என் செந்தில்குமார் அமர்வில் 3 நாட்கள் தொடர்ச்சியாக வாதமானது நடைபெற்றது. அப்பொழுது சசிகலா தரப்பில் மூத்த வழக்கறிஞர் வி ராஜகோபால நாகராஜி கடந்த 2017 ஆண்டு நடைபெற்ற பொதுக்குழு கூட்டமானது சட்ட விதிகளின்படி கூட்டப்படவில்லை, அந்த கூட்டத்தில் அவர்களாகவே ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர்களாக தேர்வு செய்யப்பட்டதாக தெரிவித்தார். முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்த போது கூட எந்த விதமான எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை எனவும் சசிகலா தற்பொழுது வரை அதிமுக உறுப்பினராக தான் உள்ளதால் இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்தது என தெரிவித்தார். அதிமுக மற்றும் தரத்தில் மூத்த வழக்கறிஞர் எஸ் ஆர் ராஜகோபால் ஆஜராகி விதிகளின்படி நடைபெற்ற பொதுக்குழு என உச்சநீதிமன்றம் ஏற்கனவே உறுதி செய்து கட்சியின் உச்சபட்ச அதிகாரம் கொண்ட பொதுக்குழு விதிகளின்படி குடி தீர்மானம் நிறைவேற்றுள்ளதாகவும் எனவே இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்ததல்ல, சசிகலாவுடைய மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என வாதிட்டார்கள். அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவேற்ற நிலையில் இந்த வழக்கினுடைய தீர்ப்பை நீதிபதிகள் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்திருக்கின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.